सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवि नारायणि नमोऽस्तु ते. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரியர். நிறைய பேருக்கு ராசிபலன் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. யூடியூப்லேயும் ஃபேஸ்புக் மூலமாகவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருந்துருக்கு. அம்பாளுக்கு சாத்தக்கூடிய புடவை, எந்த நிறத்தில் அம்பாளுக்கு சாத்தும் பொழுது, இந்த வளையல் சாத்தும் பொழுது அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத ஒரு நபர் நேரில் சந்திக்கும்போது சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சார் நான் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்துக்கு, குலதெய்வன் வந்து அம்மன் தான், அம்பாளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் புடவை சாச்சணும், என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிது, அதே மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, எல்லா விஷயங்களும் படிப்படியாக சக்ஸஸ் ஆகிடுச்சு சார். நிறைய ஆன்மீக தகவலை என் மனைவி வந்து குறிப்பெடுத்துட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் காலையில் காஃபி கூட கிடைக்கிறது இல்லை சார், ஏன்னா உங்கள் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி உட்காந்து குறிப்பெடுத்து எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் சார் கொடுக்குறா. இந்த மாதிரி நிறையா பேர் நகைச்சுவையாகவும் இந்த விஷயத்தை சொல்கிறது உண்டு. ஆக ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அவளுடைய திதிகள் குறித்து எடுத்துக்கிறதுக்கு, இன்றைக்கி இந்த கோயில் விசேஷங்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கு. சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்பில் நாள் பற்றிய விசேஷ பலன்களை பற்றி பார்ப்போம். 18/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம், ஐப்பசி மாதம் 1ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. மாலை 4:06 வரை, பின்பு மிருகசீர்ஷம். இன்றைய திதி சதுர்த்தி, காலை 6:04 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. தேதி பார்த்துட்டுனா ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அதாவது 18ஆம் தேதி 8/1/9/9 அதிர்ஷ்டத்துக்குண்டான எண். ஐப்பசி மாதம் 1ஆம் திருநாள். ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் பொழுதும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரத்யேகமாக இந்த மாதம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நிறையா பேர் முகூர்த்தத்தை குறிக்கிறதுக்கு, நல்ல விஷயங்கள், வீடு மாற்றுறதுக்கு, இடம் மாற்றுறதுக்கு, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, வியாபாரம் அனுகூல்யமாக இருக்கிறதுக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக ஐப்பசி மாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஐப்பசி 1 இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. நல்ல நாள் பாருங்கள், வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை நாள் அம்பிக்குரிய அற்புதமான நாள்னு சொல்லுவாள். வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உண்டான நாள். வெள்ளி செல்வத்தை அருளக்கூடியதாக இருக்கும். வெள்ளி புது விஷயங்களுக்கு அற்புத வாய்ப்புகளை தரும். வெள்ளி நல்ல மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். அப்பேற்பட்ட வெள்ளி சிறப்பான நாளாக இன்றைய தினம் இருக்கும். 10/12 ராகு காலம். ராகு காலத்தில் ராகு திசை இருக்கிறவா, ராகு புத்தி நடந்துட்டுருக்கா, ராகு அந்தரம் சூக்ஷமாக நடந்துட்டுருக்கா, ஜாதக ரீதியாக ராகு காலசர்ப தோஷம் இருந்துட்டுருக்கா, ராகு கேது 4, 8, 12ஆம் பாவத்தில் லக்னத்தில் இருந்துட்டுருக்கவா, 2ஆம் இடத்துல இருந்துட்டுருக்கிறவாள்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போய் துர்காம்பாவை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறவா, அதே சமயத்தில் லக்னத்திலையும் 7ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறவா, துர்காம்பாவை வேண்டிக்க எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் போகும்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புத நாளாக இன்றைய தினம் இந்த ராகு காலத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். ஆக வெள்ளிக்கிழமையும் சிறப்பு, ராகு காலமும் சிறப்பு, ஐப்பசி 1ஆம் தேதியாக இருக்கக்கூடிய இன்றைய தினமும் சிறப்பு, 18ங்கிற எண்ணும் சிறப்பு. இந்த தினத்திலேயே சிறப்பான விஷயங்கள் நிறையா இருக்குங்காட்டி மன மகிழ்ச்சியோடு இந்த மாதம் முழுக்க எனக்கு நல்லா மாதமாக மாற வேண்டிக்கிறோம். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோட, இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட, பெரியவங்களுடைய அனுகிரகத்தோட, முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோட, நரசிம்மருடைய அனுகிரகத்தோட எல்லா காரியங்களையும் ஜெயிக்கிறதுக்குண்டான பிரார்த்தனைகளோட உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு யோகம் உண்டு. நினச்ச காரியங்கள் எதேர்ச்சியாகவே நடக்கும். நல்ல நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்பேன். மனசில் ஒரு சந்தோஷம், துன்பங்கள்லாம் போய் ஒரு பெரிய மாற்றங்கள், அடுத்து 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 அடுத்த நிலைக்கு வருவேங்கிற ஒரு உறுதி மனசில் எட்டிடும். நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடும் வாழ்க்கையில். நான் எடுத்த முடிவு தப்பே கிடையாது, எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நான் நினச்சிருக்கேன். அதேவனா எனக்கு கொடுத்த யோகமான வாழ்க்கை அப்படிங்கிறத அப்பப்போ மனசில் நினச்சி சந்தோஷப்படக்கூடியது. புது வாகனங்கள் வாங்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதிய வீடு வாங்கிறது, புதுசாக ஏதேனும் பண்ணணுங்கிற முயற்சிகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். அப்பப்போ இருந்த மன கஷ்டங்கள்லாம் போய் மனதில் ஒரு திருப்தியான எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேஷராசி என்பர்களுக்கு சில நேரம் பார்த்துட்டீங்கன்னா உடல் உபாதைகள் கூட பொருட்படுத்தாமல் இந்த நல்ல செய்தி காதில் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது, வேண்டுதல் வச்சுக்கிறது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு.
ரிஷபராசி நேர்களே, சாந்தமாக யோசித்து யோசித்து பல காரியத்தை பண்ணுவீங்க. ஏற்கனவே வேக வேகமாக பண்ணி நிறையா காரியம் போயிடுத்து, இனிமேல் அப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வச்சுட்டு பண்ணுவீங்க. கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் கூடி வரும். வீடு வாடகை கூட்டு லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கிறவளுக்கு வருமானங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கல்யாண மண்டபம் வச்சுருக்கோம், சினிமா தட்டு வச்சுருக்கவா, சொந்தமாக இடம் இல்லை சார், ஏதோ ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் பலன்களை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும், லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினம் புதிய வாய்ப்புக்காக எதிர்பார்த்துருக்கவா, வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். இது எல்லாத்துக்கும் தேவை முயற்சி, முயற்சி இருந்தால் பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே. மிதுனராசி நேயர்களே, உயர்ந்த சிந்தனைகள் பல விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு செய்வேன். அதே சமயத்தில் பல நேரங்களில் பிளஸ் அண்ட் மைனஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் யோசிச்சு பண்ணுவேன். இது சரியாக நடந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும், சரியாக நடக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வீட்டில் எல்லாரும் சொல்லுவா, எதுக்குப்பா நெகட்டிவாக யோசிக்கிற ஆரம்பிக்கும் போது, தப்பே கிடையாது, எல்லா விஷயங்களும் நடக்கும் நடக்காதுங்கிற ரெண்டு மனப்பக்குவம் இருந்ததுன்னா பேலன்ஸ்டான மைண்ட் இருக்கும். அதுமாதிரி மிதுனராசி என்பவர்களுக்கு இல்லாத வாழ்க்கை, அதாவது வேணுங்கிற விஷயத்துக்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மைகள் கொண்டவராக இருந்துருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை என்றைக்குமே அடமானம் வைக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயங்கள். அதை யாருமே 12 ராசிக்காராலையும் அதை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இருப்பினும் அவசரத்துக்கு இதை பண்ணுறேன், அவசரத்துக்கு கூட பண்ணப்படாது. ஏன்னா அப்படி அவசரமான விஷயத்தை இறைவனை ஏதோ ஒரு வழியை கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடமானத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கடனுக்காக அதி வட்டி கொடுத்து கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, உட்கார்ந்து பேசினால் நிச்சயமாக சாதகமான பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் உபாதைகள் குறையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தருவார் மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, நல்ல நல்ல விஷயத்தை பற்றி இன்றைக்கி உரையாடுவேன், பேசுவேன், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவ நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு இன்னும் சந்தோஷப்படுவேன். பரவாயில்ல, நம்ம நம்பி இவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காளே, ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தின்னு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி யாருக்கேனும் உதவி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள், புண்ணியமான காரியத்தை எடுத்து பண்ணுறோங்கிற ஒரு சந்தோஷம் அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரதுக்குள்ளான யோகங்கள் இருக்குது. வீட்டுக்கு தெரியாத சில காரியங்கள் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்கள் சில நேரங்களில் நம்ம தப்பாக அதுக்கு முடிவெடுத்துட்டோன்னு சொல்கிற விஷயம் இனிமேல் தப்பாக முடிவெடுக்கப்படாதுன்னு சரியாக எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். கடகராசி என்பவர்களுக்கு பரீட்சையில் குழந்தைகள் முதன்மையான மார்க் வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசினியர்களே, நல்ல விஷயங்கள்லாம் பேசும்பொழுது மன திருப்தியாக இருப்பேன். யாராவது எதிர்த்து பேசும்போது நம்மளை பற்றி தப்பாக சொல்லும்போது திருப்பி நம்ம அதுக்கு வாதாடிய வாட்ட போட்டி போட்டு பேசி, இல்லை இது இப்படித்தான் சொல்கிற அளவுக்கு பல பேர் சொல்லுவா, பேசுனா பேசிட்டு போட்டும்பா, இல்லை இல்லை அவரை எப்படி தப்பாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் இருக்கும். இன்றைக்கி தயவுசெய்து அந்த மாதிரி பேசவே வேண்டாம். பேசுகிறவா திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்பா, உங்களை டென்ஷன் ஆக்கிகிட்டே இருப்பா. அதனால் காதில் வாங்கி அந்த காதில் விடுறது ரொம்ப நல்லது. மன மகிழ்ச்சியும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக நடைபெறும். அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள், வீடு மாற்றுறது, வீடு வாங்குறது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நாள் கட்டுமான பணியிலிருந்து தடங்கலான காரியம் திருப்பி தொடர்ந்து பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமான பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கொரியர் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, போஸ்டல் சர்வீஸ் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பலன்களும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வழிகளை திறப்பக்கூடிய அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் நிச்சயமாக தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி விடாமுயற்சி வெற்றியாக இருந்துருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விடாத உழைக்கக்கூடிய மழை வெயில் எதையும் பார்க்காது நீங்கள் பாட்டுக்கு செயல்படுவேன். நிச்சயமாக உங்களுக்கு லாபகரங்கள் கூட வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கை கூட இடம் விட்டு இடம் மாற்றமான திருப்தியும் வெற்றியும் தரக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் எல்லா காரியத்திலையும் ரொம்ப கவனத்தோட பக்தியோடு செயல்பட்டல்னா வெற்றி உண்டு. கோயிலில் திருப்பணி குழுகளில் இருந்துகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மெம்பராக இருந்துகிட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் மேலும் மேலும் நல்ல முயற்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும்.
பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமாக படித்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக, புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை நன்மையாக முடிக்கிறதுக்குண்டான எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், தூர பிரயாணம், சொந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சில முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் சாதனை படைச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பல பேர் எதிர்த்தாலும் அந்த எதிர்த்ததுக்கு மீறி போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கும். ஃபுட்பால் விளையாண்டுருக்கோம், கொக்கோ விளையாண்டுருக்கோம், வாலிபால் விளையாண்டுருக்கோம், செஸ் விளையாண்டுருவாங்க, கேரம் விளையாண்டுருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க, யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, பல போட்டிகளில் கலந்து ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி என்பர்களுக்கு விடாது உழைச்சதன் மூலமான நல்ல பெயர் கிடைக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். சில நபர்கள் உங்களை பற்றி தப்பாக வெளியில் சொன்னாலும் அப்பப்போ மன கஷ்டப்படும், இவங்களுக்கு என்ன லாபம் நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுடைய முன்னேற்றம் அவளுடைய வீழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பேங்க் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, பண சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப அழகாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சில பேரை நம்பி ஒரு சில காரியங்களை ஒப்படைக்கிறேன், அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் தெய்வத்துணை கூடவே இருந்துட்டு காட்டி எல்லா காரியமும் ஜெயிக்கப்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில பேர் சொல்கிறது உண்டு அதிர்ஷ்டம் தான் வாழ்க்கையில் பெருக்கும்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அதிர்ஷ்டம் நல்ல பேரை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வந்துடுது, ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த அதிர்ஷ்டத்தை கூட பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதனால் அதிர்ஷ்டங்கள் இருக்குது, சரிதான். அந்த அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஆரோக்கியம் கூடுதலாக இருக்கணும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் அனுஷம் கேட்டையில் இருக்கிறவா புதிய முயற்சிகள் எதுன்னு எடுக்க வேண்டாம். பழைய விஷயங்களை எடுத்து பார்த்து அதில் சரி பண்ணாலே போதும். யார்ட்டையும் வம்பு வழக்கு பேச்சு இது மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது, சிபாரிசு போடுறது, இன்னொருத்தருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, இவா சரின்னு சொல்கிறது, அவள் கரெக்டாக இருந்தால் அதை பார்த்து சொல்லுங்க. மற்றபடி சொல்கிறதுக்கு உண்டான காரியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்கள் சில விஷயங்களில் அப்பப்போ டென்ஷன் ஆனாலும் கொஞ்சம் நேரத்தில் தெய்வீக வழிபாடு பண்ணி மன திருப்தியை கொண்டு வரக்கூடியதானன்ற தினத்தில் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். அந்த விடாமுயற்சி ஒரு நாள் கழிச்சு பண்ணலாம், இன்னும் முழுமையான வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இறைவனுடைய நாமம் உங்களுக்கு துணையாக இருக்கும். இறைவனை வேண்டிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள், வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடும் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா பல பேர் எதிர்த்து நிற்பா, எதிர்த்து தான் நின்று போட்டோம், எனக்கு என்ன தோன்றதோ அதான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பண்ணுவேன். வேலையில் இருக்கிறவா சொந்த தொழிலும், சொந்த தொழிலில் இருக்கிறவா பல்வேறு பிரான்ச்சஸும் ஃப்ரான்ச்சஸையும் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள். இன்றைக்கி நான் நல்ல நிலையில் இருக்கங்காட்டி தான் என்னை தேடி எல்லாரும் வரா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். போதும் அப்படிங்கிற மனப்பக்கம் பெரிய விஷயம்னு சொல்லுவா, ஆனால் சின்னதாக சேர்த்து வச்சுட்டு அது போதும்னு சொன்னால் நமக்கு பத்தும், நம்ம குழந்தைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் அது பத்தாது இல்லையா. அதனால் விடாமுயற்சி பண்ணுங்க. என் பையன் வந்து என்னை காப்பாற்றுவான் அது தேவையில்லை, நம்ம காப்பாற்றி அவருக்கு எல்லா பேஸ்மெண்ட்டையும் உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் மேலெந்திரிச்சுக்கிறது ரொம்ப சௌரியமாக இருந்துருக்கும். அதனால் என்றைக்குமே இந்த எண்ணத்தை கொண்டு வராதிங்க, வயதாக எடுத்துங்கிற சிந்தனையும் மனசில் வைக்காதீங்க. தனுராசி நண்பர்களுக்கு முடியாத காரியம் எதுவுமே இல்லை. சாதுரியமான பேச்சில் எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மாஸ்டர் மைண்ட், அதாவது நிறைய மாஸ்டர் மைண்ட் திட்டத்தை போட்டு அதுக்குள்ளே ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தனுராசி நண்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்கள் சுபமான நாள், நிறைய சத்காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், மன திருப்தியோட செயல்பாடுகள் பண்ணுவேன், அது உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். யாராவது சொந்த பந்தங்களை ஏதோ ஒரு விஷயம்னா நீங்கள் போய் முதல்ல நிற்பீங்க. உடல் உபாதையிலாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான விஷயம் இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலையும் காதில் கேட்டால் அப்படியே பேசாமல் உட்கார மாட்டேன். நீங்கள் போய் அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வேக வேகமாக செயல்பட்டு பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு. சில நேரம் என்ன பேசுகிறோம் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாத பேசின விஷயங்கள் அது தப்பாக போகக்கூடியதாக இருக்கும். பிறர் வந்து யார்ட்டையா நம்மகிட்ட ரகசியமாக சொல்கிறாரா, அதை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. மற்றவாட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே நீங்கள் இல்லாத சொல்லாத விஷயங்களும் மேலே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், அதே சமயத்தில் சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறோம், திருமண மண்டபம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவளுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. மகரராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நேர்களே,
விருத்தியான நாள் ஒவ்வொரு விஷயத்தை ஒன்றை கொடுத்தா அது பத்தா பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதுதான் பெரியவங்களும் சொல்லுவாங்க, பதினாறும் பெற்று பெருவாழ்வாள்கள். எல்லா காரியங்களையும் பெருக 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 சிறுக சேர்த்து வச்ச விஷயங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு நிகழ்ச்சி உங்கள் கையில் கொடுத்தா அதை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அந்த மாதிரி கும்பராசி என்பர்களுக்கு இந்த தினத்தை நிறையா இருக்குது. அது மாதிரி திருஷ்டியும் நிறையா இருக்குது. இந்த திருஷ்டியில் போக்குறதுக்கு இறைவன் வழிபாடு தான் உங்களுக்கு என்றைக்குமே துணை நிற்கும். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, தாய் தந்தைய சகோதர சகோதரி வாழலாம் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன். நிச்சயம் உங்களுடைய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். உங்களால் முடிஞ்ச உதவிகளும் லாபத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் இருக்கணும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, திருஷ்டியை போக்கும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி நேர்களே, என்றைக்கும் நடக்காத ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சுன்னா மன உற்சாகத்தோடு செயல்படுவாள். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த காரியங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய மன திருப்தியான நாளாக இருக்கும். உழைப்பு கட்டுற ஊதியங்கள் கிடைக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில நேரங்களில் திருஷ்டிப்பட்ட மாதிரி துக்கங்கள் இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நேரத்திலே அது மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தாய் தந்தையாருக்குண்டான தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, சகோதர சகோதரிக்குண்டான தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, இனிமேலும் ஜெயிக்கிறதுக்குண்டான வழிபாடு தேடி வர்றதுக்குண்டானதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கும். இறைவனுடைய வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரும். குழந்தைகள் மேலே கோச்சுக்கிறது, மனைவி மேலே கோச்சுக்கிறது, அம்மா மேலே கோச்சுக்கிறது, அப்பா மேலே கோச்சுக்கிறது, சகோதரி மேலே கோச்சுக்கிறது, சகோதரன் மேலே கோச்சுக்கிறது, வேலையாட்கள் மேலே கோச்சுக்கிறது, இந்த மாதிரி கோவித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தியானம், யோகா போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் விநாயகர் வழிபாடும் அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சார், எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வாஸ்து ரீதியாக நிறையா குறைபாடுகள் இருக்குது. அந்த வாஸ்து ரீதியாக குறைபாடுகள் நம்ம தொட்டோம், அதை கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் நிறையா காசு செலவாயிடும் சார். அந்த காசு செலவாகாமல் இருக்கிறதுக்கும், அதே சமயத்தில் அந்த காசு செலவாகாமல் இருக்கிறது தான் பல விஷயங்களே பண்ணோம். காசு இருந்தால் நாங்கள் ஏன் சார் கவலைப்படுறோம், வேறு வீடையாவது பார்த்துட்டு போயிடுவோம் இல்லை. ஆக வாஸ்து ரீதியாக குறைபாடுகள் நீங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதை பண்ணினா என்னோடய லைஃப் நல்லா இருக்கும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். அதாவது சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லுவாள், இல்லைன்னா சுதர்சன ஆழ்வாருடைய படம். அதை வச்சுண்டு நீங்கள் டெய்லி ரெண்டு தீபங்கள் ஏற்றணும். ரெண்டு தீபங்கள் ஏற்றும்போது ஓம் சுதர்சனாய நமஹ, ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, ஓம் சுதர்சனாய நமஹ, ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, ஓம் சுதர்சனாய நமஹ, ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, இப்படி வேண்டிண்டு ரெண்டு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது வீட்டுக்குள்ளேயே ஏற்றலாம். இப்படி வீட்டுக்குள்ளேயே ஏற்றிட்டு வர்றது வீடு ரீதியான வாஸ்து குறைபாடு இருக்கிறவாளுக்கு வாஸ்து குறைபாடுகள் நீங்கிடும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய வாஸ்து சம்பந்தமான பிழைகள் அந்த வீட்டில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இது எப்பவுமே பலன் கொடுக்குமா, இல்லை தற்காலிகமான பலன் கொடுக்குறது. அதாவது வீட்டில் பண வரவு சேர்கிறதுக்கும் வாஸ்து குறைபாடு நீங்கிறதுக்கும் இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இதை. ஆக சுதர்சனோடைய எந்திரம் வச்சுக்கிறது, சுதர்சன எந்திரம் ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது, காப்பராக இருந்து 8 மாதம் தாண்டி எடுத்தினா அதை மாற்றிட்டு புதுசாக வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக சுதர்சன பகவானுடைய யந்திரம் வச்சுக்கிறதும், சுதர்சனாழ்வாருடைய சக்கரத்தில் சக்கரத்தாழ்வாரை வச்சுக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்கள். படத்தை வச்சுட்டு அழகாக விளக்கு ஏற்றணும் சார். குத்து விளக்காக ஏற்றலாமா, தாராளமாக ஏற்றலாம். எந்த நேரத்தில் ஏற்றுறது, காலையிலையும் மாலையிலையும் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஓம் சுதர்சனாய நமஹ, ஓம் வாஸ்து புருஷாய நமஹ அப்படின்னு சொல்லி ஏற்றுறது, அதுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, தீபாரணை காமிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நீக்கும். பண வரவுகள் வரும். பணம் வந்துடுத்துன்னா என்ன, உடனே கிரகப்பிரவேசம், வீடு கட்டுறது போன்ற நல்ல காரியம். கிரகப்பிரவேசம் வரும்பொழுது நீங்களே சொல்லுங்கள், சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் கை கொடுத்துன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் சொல்கிறதுக்கு நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமான தாந்திரிக பிராயசத்தோடு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு அற்புதமான கை கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் நீங்கிறதுக்கும் பண வரவுகள் வரத்துக்குண்டான அற்புதமான வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுத்தோம். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த நாமத்தை சொல்லும்போது பல பேர் கூடவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறான். இறைவனுடைய நாமத்தை ஒரு தடவை சொன்னால் போதும், இன்றைக்கி பெரிய வீட்டுக்குண்டான அடித்தளம் போட்ட மாதிரி. அதனால் இறைவனுடைய அனுகிரகத்தில் மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, அரோகரா. நன்றி.